என்னம்மா சமைச்சிட்டு இருக்கீங்க? ரன்வீர் எனக்கு சுந்தர அண்ணன் சொன்னாரு, அந்த வியாபாரியை நீ தாபால சந்திச்சியாமே, உண்மைதானா ரன்வீர்? ஆமாம்மா. ஆனா ஏன் ரன்வீர், நான் தான் வேண்டன்னு சொன்னல, அப்புறம் கூட நீ போய் சந்திச்ச, உனக்கு தெரியாது. அந்தாலும் உங்ககிட்ட வேற என்ன சொன்னா, அவன் நம்ம பயிரை நல்ல விலைக்கு வாங்க தயாரா இருக்குன்னு சொன்னானா? நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ரன்வீர், அப்படிப்பட்ட ஒரு வியாபாரி கிட்ட ஒரு நிமிஷம் நீ கொடுக்க சரின்னு சொல்லிட்டியா என்ன? ரன்வீர் நீ நான் சொல்றது கொஞ்சம் ஆமா, அந்த வியாபாரி என்ன சந்திச்சது, நம்ம பயிரை நல்ல விலைக்கு அவர் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. ரன்வீர் நீ ஏன் புரிஞ்சு, அவர்கிட்ட வேணான்னு சொல்லி மறுத்துட்டேன். அம்மா நீங்க என்ன நினைச்சீங்க, நான் பூபதியோட பையன், வெறும் காசுக்காக தப்பான வழியில போயிடுவானா? எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு ஆசை வந்தாலும் சரி, அது என்ன பலவீனமா ஆக்காதுமா? எனக்கு எங்க அப்பா கொடுத்த சிறந்த கொள்கைகள், அப்புறம் நீங்க கொடுத்த ஒழுக்கத்தை மீறி நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். என்னால எப்பவும் தப்பு பண்ண முடியாதுமா? நான் உங்களோட அப்புறம் பூபதியோட பையன், ஆயிரம் வாசல் மூடி இருந்தாலும் சரி, நான் என்னைக்குமே தப்பா நாடி எடுத்து வைக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிறேன், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குமா, அப்புறம் என் கடவுள் மேல, அந்த கடவுளோட விருப்பத்தை மேல முழு நம்பிக்கை இருக்குமா, நான் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிருவேமா, சரியான வழிய. மீரா அண்ணா, 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 அது என்னாச்சு? அது இங்க கூட வா. என்னாச்சுன்னு சொல்லு அண்ணா. ஆக்சுவலி என் காலேஜ்ல இருந்து ஒருத்தர் இங்க ஊருக்கு வந்திருக்காரு. நம்ம ஊருக்கா? உன் காலேஜ் ஃப்ரெண்டா? நல்ல விஷயம் தான். எதுக்கு எதுக்கு? அது ஏதாவது வேலையா வந்திருக்கலாம். சும்மா வருவாங்க, இப்போ பாண்டி வீட்ல தங்கி இருக்காரு. நல்ல விஷயம் தானே. ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூப்பிடு. கூப்பிடுவா? ஆ கூப்பிடு. நிஜமா வா. இதுல என்ன இருக்கு? இன்னைக்கு கூப்பிடுவா? எப்ப வந்தா என்ன? அப்புறம் அண்ணா அவர் ஒரு ஆம்பளை, அதனால அம்மாவும் பாட்டியும். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நிஜமாவா? Thank you, thank you, thank you so much. நீங்க தான் என் ரொம்ப நல்ல அண்ணா. பாட்டி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இடியட், போனை சார்ஜில் போட்டு வைக்கலாம்ல, அட்லீஸ்ட் பாண்டி வீட்டுக்காவது ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஏய், யார் வீடு பத்திக்கிச்சு இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க? கொஞ்சம் மரியாதையா ஹலோவாவது சொல்ல கத்துக்கோ. ஏன் சரி, போ கரண் கிட்ட போன் கொடு. ஓஹோ, பொறுக்க முடியலையா? இவ்வளவு நேரம் இங்கிருந்து அவனை தொந்தரவு பண்ணிட்டு தானே போன? சரியான ஹிம்சா. அப்புறம் எதுக்கு நீ வீட்டுக்கு போன? இங்கே இருந்திருக்க வேண்டியதானே, உனக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருப்பல்ல. இங்க பாரு, உளறத நிறுத்திட்டு கொஞ்சம் கரண் கிட்ட போன் கொடு. ஏய், ஒழுங்கா பேச. இங்க பாரு பாண்டி, இப்ப போன கொடுக்க போறியா இல்லையா? இல்லனா என்ன பண்ணுவ? இங்க வந்து என் ஆடு மாடை எல்லாம் திருடிட்டு போக போறியா? பாண்டி மரியாதையா சொல்றேன் கேளு. ஒழுங்கா பேச, அப்பதான் தருவ. போன கொடு. பாண்டியனின் ராஜ்யத்தில் பாண்டியனின் ராஜ்யத்தில் பாண்டி சார்,
ப்ளீஸ் கரண்ட் கிட்ட போன் கொடுங்க, இல்லனா நானே அங்க வந்து உங்க மண்டைய உடைச்சிருவேன் சார். சரிங்க, கொடுக்கறங்க. நீங்க கொஞ்ச நேரம் லைன்லயே இருங்க, இல்லனா கோவத்துல போனை தூக்கி போட்டுருவேன். அதுக்கப்புறம் உங்களால பேசவே முடியாதுங்க. கரண், போன் எடு. பூனைக்குட்டி போன் பண்ணிருக்கு. ஹலோ. ஹாய், ஷேவ் கிவ் எல்லாம் பண்ணிட்டு நீட்டான மனுஷனா மாறிடு. இன்னைக்கு ராத்திரி நீ எங்க வீட்டுக்கு வரணும், டின்னருக்கு. இல்ல, அது வந்து என்னால இன்னைக்கு வர முடியாது. அது என்னன்னா, நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன். முட்டாள நீ, நீ உண்மையிலே சரியான வேஸ்ட் பா. பொய் சொல்றதையாவது நீ என்கிட்ட இருந்து கத்துக்கோ. சரி, அதெல்லாம் விட. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இங்க பாரு, நான் என் அண்ணன் கிட்ட எப்பவோ சொல்லிட்டேன், அவர் பாட்டி அம்மா கிட்ட கூட சொல்லிருப்பாரு. கொஞ்சம் ஒழுங்கா வந்து சேரு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி லாஸ்ட் இம்ப்ரஷன். இல்ல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனை தான் நீ ஏற்கனவே சுவாகா பண்ணிட்டியே. செகண்ட் இம்ப்ரஷன் இஸ் தி லாஸ்ட் சான்ஸ் இம்ப்ரஷன். புரிஞ்சுதா? அப்புறம் எப்படியும் அண்ணனை பத்தி நீ கவலைப்படாத. அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், அவரோட முகமும் செயலும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கோ, அவர் அந்த அளவுக்கு ஒன்னும் மோசமானவர் இல்ல. சரியா? ஓகே. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க பாரு, நான் அண்ணன் கிட்ட நீங்க முக்கியமான வேலைக்காக வந்திருக்கேன்னு சொல்லிருக்கேன். சோ ப்ளீஸ், சொல்ற அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலையை யோசிச்சு வச்சுக்கிட்டு வா. சரியா? அதெல்லாம் சரியா, அது எனக்கு தெரியும். நான் சொல்றத கேளு. சரி, ஓகே, நான் வெயிட் பண்றேன். டேக் கேர், பை. அண்ணா, நான் சொல்றத கேளு. Thank you. Hey! Meera, edho plan pannikittu dhaan irukka. Onnum prachana illa. Ellathaiyum na samaalippen. Ellathaiyume na erichiduven. குண்டு பாட்டி, ப்ளீஸ் நீங்க ஒத்துக்கோங்கள. என்னோட ஃப்ரெண்ட் டெல்லில இருந்து வந்திருக்கான், ப்ளீஸ் அவனுக்காக நல்ல லஸ்ஸியும் தயிர் வடையும் பண்ணி கொடுங்களேன். அப்படியே கூட இன்னும் ரெண்டு மூணு நல்ல ஐட்டம்ஸ். இப்படி ஏதாவது ஸ்பெஷலா இருந்துதானே ஆகணும் பாட்டி. உங்களுக்கு தெரியுமா, தயிர் வடி இந்த உலகத்துல உங்களை விட சூப்பரா யாராலையும் பண்ண முடியாது. இல்ல, இந்த உலகத்துல யாராலையும் பண்ண முடியாது, நிஜமா பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, பண்ணி கொடுங்களேன். ப்ளீஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் விருந்தாளிங்க கடவுளுக்கு சமம் இல்ல. அப்புறம் இந்த கடவுள் என்னோட ஃப்ரெண்டு வேற. நீங்க எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா பாட்டி? ப்ளீஸ் 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 பாட்டி. அட கடவுளே, எத்தனை ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிட்டு இருக்க. ஃப்ரெண்டு தானே, இல்ல உனோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டா? ஆமா பாட்டி, என்னோட ஃப்ரெண்டாச்சே ஸ்பெஷலா தான் இருப்பாங்க. ப்ளீஸ் பாட்டி, நீங்க அடம் பிடிக்காதீங்க. நான் ஏன் அடம் பிடிக்க கூடாது? உன்னோட ஃப்ரெண்டு உன்னை சந்திக்க வந்துகிட்டு இருக்கான், நான் எதுக்கு தேவையில்லாம நடுவில் மாட்டிக்கணும்? அதுவும் இல்லாம அவனுக்காக சமைக்க சொல்றேன். யாருக்காக நான் எதையும் செய்ய மாட்டேன் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, பண்ணி கொடுங்கள. அவனுக்காக இல்லைனாலும் எனக்காக. நான் உங்களோட பிரியமான வாலுக்குட்டி இல்ல பாட்டி? கையை எடு வாலுக்குட்டி. நீ என்னோட பிரியமான வாலுக்குட்டியா? உங்க அண்ணனை ஒரு ஓரமா கூட்டிட்டு போய் அவன் காதுல எதையோ பேசிட்டு இருந்தியே, அப்ப என் ஞாபகம் வரலையா? இப்ப சாப்பாடு சமைக்கணும்னதும் ஏன் ஞாபகம் வந்துருச்சா? போமா, போ, போய் உங்க அண்ணன் கிட்டயே எல்லாத்தையும் சொல்லுப்போம். உன்னோட ஃப்ரெண்டுக்காக உங்க அண்ணனையே நல்லா சமைச்சு வைக்க சொல்லுப்போம். ஐயோ கடவுளே, இந்த வீட்டுல யாருக்குமே என் மேல அன்பே கிடையாது. நான் காலேஜ விட்டு இங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேனா? ஐயோ கடவுளே, இப்ப என் பாட்டி கூட என்கிட்ட இப்படி பண்றாங்க. நான் எங்க போறது? இப்ப நான் கண்ட கனவெல்லாம் வீணா போக போகுது. யாரும் சாப்பாடு சமைக்க போறது இல்ல. இப்ப நான் எங்க போக போறேன் கடவுளே? நான் எப்படி சமைப்பேன்? போதும் போதும்,
டிராமா எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்க இருந்து கிளம்பு போ. அப்படின்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்களா பாட்டி? நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல? Thank you, thank you, thank you so much. நீங்க ரொம்ப நல்லவ பாட்டி. இவ்ளோ இருக்கமா பிடிக்கிற என் மூச்சு நின்னுட்டு போது. அப்பா, ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, பேயா வந்து முதல்ல உன்னதான் பிடிப்ப, புரிஞ்சுக்கோ. இருந்தாலும் நான் உங்க மேல அன்பா தான் இருப்ப பாட்டி. I love you. பண்ணுவீங்கல்ல? போ. அம்மா, இத்தனை நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா? அம்மா, அது வந்து மீராவோட ஃப்ரெண்டு. டெல்லி, டெல்லியில இருந்து வராங்க. ஊருக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க. அதனால ஒருவேளை என்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து வந்திருந்தேன்னா தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. ஏன்னா என்னால் இந்த விருந்தாளிகளுக்கு உபசரணம் எல்லாம் பண்ண முடியாது. அம்மா, அது மீராவோட ஃப்ரெண்ட். என்கிட்ட கேட்டு அவ கூப்பிட்டா? இல்ல இல்ல, நான் எதுக்கு தேவையில்லாம இதுலாம் தலையிடணும்? மீராக்கு எப்பவும் அவளை பத்தி மட்டும்தான் யோசனை. அவ கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாம். நாம எவ்வளவு கஷ்டமான காலத்தை கடந்து போயிட்டு இருக்கோம். இப்ப எதுக்காக அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டா? ஒருவேளை அவ நினைக்கிறதெல்லாம் இந்த வீட்டுல நடக்கணும்னு அவ நினைச்சிட்டு இருந்தானா? அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிடு. இல்லம்மா, முதல் விஷயம் என்னன்னா, மீராவுக்கும் எதுவும் தெரியாது. அதனாலதான் அவன் நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அம்மா, மீரா அந்த மாதிரி இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி அம்மா, நீங்க என்னைக்காவது யோசிச்சிங்களா? சுர்ஜித் சிங்கோட கடனை தீர்க்க 30,000 ரூபாய் எங்கிருந்து வந்ததுன்னு? அது மீராதாம எனக்கு கொடுத்தா. நான் அவளுக்கு மாசம் மாசம் அனுப்பின பணத்தை அவ சேமிச்சு வச்சிருக்கா. அப்புறம் பாருங்க, அவ அந்த காசு பூரா கொண்டு வந்து கொடுத்துட்டா அவளோட அண்ணன் கையில. நீ என்ன நினைக்கிற ரன்வி? வெறும் 30,000 கொடுக்கறதுனால எல்லாம் சரியா போயிடும்னா? நீ அவளுக்கு காசு மட்டும் கொடுக்கல, நீ அவளுக்கு உன்னோட வாழ்க்கையை கொடுத்துருக்க, என்னோட கனவு கொடுத்துருக்க, உன்னோட எதிர்காலத்தையும் நீ அவளுக்காக கொடுத்துட்ட. நீ உன்னை அவளோட அம்மானு தானே சொல்லிக்கிற? ஆனா உனக்கு இந்த விஷயம் தெரியல. உன்னோட மீரா மாறிட்டு இருக்காரு. அம்மா, உன்னோட இல்ல, நம்மளோட மீரா. அம்மா, இது என்னோட குருட்டுத்தனமான அன்பு இல்ல, தப்புங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. ஒருவேளை அப்படி அவ ஏதாவது தப்பு பண்ணானா, முதல்ல நான் தான் அவளை திட்டுவேன். இப்படிதானே இருக்கும் அம்மாவோட அன்பு. நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணுமா? மீரா அவளோட ஃப்ரெண்டுங்க கூட்டிட்டு வர அவளே முடிவு பண்ணல, நான் தான் அவகிட்ட சொன்னேன் உன்னோட ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வானே.
என்ன நீங்க என்ன நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா மிளகாவையும் கொட்டிட்டீங்க? பாட்டி ப்ளீஸ் நா, இவ்ளோ ஸ்பைசி எல்லாம் பண்ணாதீங்க. இவ்ளோ ஸ்பைசி ஃபுட்டை என் ஃப்ரெண்ட் சாப்பிட்டானா அப்புறம் அவ்வளவுதான், அவன் இன்னைக்கு ராத்திரியே வண்டி ஏறி அவன் ஊருக்கு போயிடுவான். ஏங்க பாரு, நான் தான் சமைச்சிட்டு இருக்கல, என்ன சமைக்க விடு. என்ன சொல்ற, வர விருந்தாளிக்கு உப்பு சப்பு இல்லாம சமைக்க சொல்றியா? நம்ம ஊர்ல ஒரு பழமையான பழமொழி ஒண்ணு இருக்கு, நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிங்க சாப்பிட்டு கண்ணுலயும் முக்லயும் தண்ணி வராத வரைக்கும் நாம டேஸ்டா சமைக்கலன்னு அர்த்தம். நான் சமைக்கிற வரைக்கும் வாய மூடிட்டு. பாட்டி பாட்டி போதும், இவ்வளவு காரமா போதும். அடக்கடவுளே, என்னாச்சு, உங்க ரெண்டு பேருக்கும் வேலையே இல்லையா? இந்த காலத்து பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் என்னதாச்சுன்னே தெரியல, காரமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க. ரெண்டு பேரும் இங்க இருந்து போங்க, என்ன சமைக்க விடுங்க. எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க. ரெண்டு பேரும் கேட்டீங்கல்ல என்ன சொன்னாங்கன்னு, வெளியில போங்க. அத்தை நீங்களும் வெளியில போங்க. ஏ ரத்னா, நான் எதுக்கு வெளில போனோம்? நான் தான் வர விருந்தாளிக்காக எல்லாத்தையும் நல்லா டேஸ்டா சமைச்சிட்டு இருக்கேனேமா. எனக்கு தெரியுது நீங்க சமைச்சிட்டு தான் இருக்கீங்க, நானா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் என்ன தப்பா சமைச்சிட்டேன், நல்லா தானே இருக்கு. பாட்டி அம்மா சொல்றாங்கல, நீங்க கிளம்புங்க. டேய் நான் தான் சமைச்சிட்டு போங்க பாட்டி, அம்மா இருக்காங்கல. மீரா போங்க பாட்டி. தான் இங்க பார்ப்பா, இந்த சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்டு போறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிட போகுதுப்பா. இங்க பாரு, என்ன மீரா டின்னருக்கு வர சொல்லிருக்கா, இதை நம்ம இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமே. ஆனா எங்கப்பா லேட் ஆச்சு, இப்ப மணி 8 தானே ஆகுது. ரைட், பட் நீங்க ஊர்ல டின்னர் சீக்கிரம் சாப்பிட்டுருவீங்களே. நீங்க நகரத்துக்காரங்க இருக்கீங்களே, இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு கிராமத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னே தெரியல. எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் 10 மணிக்கு முன்னாடி எங்கேயும் சமைக்கவே மாட்டாங்க. நாங்கெல்லாம் சாப்பிடணும்னு உக்காந்தோம்னு வச்சுக்கேன், சாப்பிடுறதே தெரியாது, டக்குன்னு லஸ்ஸி பார்த்தல, லஸ்ஸி கூட அதுக்குள்ள வந்துருச்சு. குடுப்பா இந்த பரோட்டா எடுத்துட்டு வரணும். அப்புறம் நீங்க ஏதோ சொல்லுவீங்களா தெரியுது. ஏய் பாக்காத குடி. ரொம்ப நல்லா இருக்குப்பா. எங்க ஊரை பத்தி நான் இப்ப உனக்கு நிறையவே சொல்லிட்டேன், நீ டெல்லியில உன்னோட வீட பத்தி சொல்லு. உன் வீடு எவ்வளவு பெருசு, அப்புறம் உங்ககிட்ட எவ்வளவு வண்டிங்க இருக்கு, 8, 10? அட இல்லப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா ஆக்சுவலி அப்பா அம்மாவுக்கு சின்ன வயசுலயே டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆச்சரியமா இருக்கப்பா. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பையன் இருப்பான், பொண்ணு இருக்கும். உங்க ஊர்ல நீ இப்ப என்ன சொன்ன, டிவோவா? அப்படின்னா என்னது டிவோர்ஸ்னா? அம்மா அப்பா பிரிஞ்சிட்டாங்க. ஓ சரி சரி. அப்புறம் அப்பத்திலிருந்து அம்மா தான் என்ன வளர்த்தாங்க. அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பேர் வாங்கணும்னு, அப்படியே பெரிய பிசினஸ் பண்ணணும்.
டெல்லியில மட்டும் என்னோட பிரான்ச் இருக்க கூடாது, அது அப்படியே உலக முழுக்க பரவணும். என்னோட பேர்ல பிசினஸ் இருக்கணும், என்னோட கம்பெனி. அதிகமா என் போன் பேட்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட பேட்டரியும் காலி ஆயிடுச்சு. ஓய் செம்மறியாடே, என்னோட ஃப்ரெண்ட் எங்க முடிக்க போறதில்ல? என்ன நடந்தாலும் சரி, இவன் இன்னைக்கு கண்டிப்பா மீரா வீட்டுக்கு போக போறதும் இல்லை.